கடந்த 6 நாட்களாக சூயஸ் கால்வாயின் குறுக்கே பழுதடைந்து நின்று போன எவர் கிவன் சரக்கு கப்பல் மீண்டும் மிதக்கும் நிலைக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த பணியில் ஈடுபட்டுள்ள பொறியாளர்கள் இந்த முயற்சியில் ஓரளவு வெற்றியும் கண்டுள்ளனர். இந்த தகவலை சூயஸ் கால்வாய் சேவை நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த கப்பல் முற்றிலுமாக மிதக்கும் நிலைக்கு கொண்டுவரப்பட்டு அந்த இடத்திலிருந்து எப்போது அகற்றப்படும் என்ற விவரத்தை அந்த நிறுவனம் தெரிவிக்கவில்லை. இந்த கப்பலின் முன்பகுதி கால்வாயின் கிழக்கு கரையில் பிடிபட்டு இருந்த நிலை மாற்றப்பட்டு கரையிலிருந்து அது மீட்கப்பட்டிருப்பதை செயற்கைக்கோள் தரவுகள் தெரிவிக்கின்றன. இந்த கப்பல் கால்வாயின் குறுக்கே சிக்கிக் கொண்டதை அடுத்து பல நூற்றுக்கணக்கான கப்பல்கள் கால்வாயின் இரண்டு பக்கங்களிலும் தேக்க நிலையில் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டுள்ளன.